गुड इवनिंग स्टूडेंट. सेंसरशिप गाइडलाइंस. ओके सेंसरशिप गाइडलाइंस बेस पड़ी दा सेंसर बोर्ड फिल्म सेंसर पड़ा. ओके गाइडलाइंस अब पाती सिनेमेटोग्राफ एक्ट सी इस बुक पेज नंबर 241 242 243. ओके இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். சென்சார்ஷிப் கைட்லைன்ஸ் அதை அப்படியே பை ஹார்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் லேஸ் டவுன் தட் எ ஃபிலிம் ஹேஸ் டு பி சர்டிஃபைட் கீப்பிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சர்வரிட்டி இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. சி சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் அப்பையிலேருந்து என்ன சொல்லுது அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இந்தியாவின் ஒற்றுமையை இன்டெகிரிட்டி ஒற்றுமையை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு மெசேஜும் சினிமாவில் வந்து கண்டிப்பாக சொல்லவே கூடாது. ஓகே இந்தியாவுடைய ஒற்றுமை அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸுக்கும் உள்ள அந்த ஒற்றுமை அண்ட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸுக்குள்ள அந்த ஒற்றுமை இதெல்லாம் பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு மெசேஜும் படத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடாது. அது கிட்டத்தட்ட ப்ரெஸ் சென்சார்ஷிப் ப்ரெஸ் எத்திக்ஸ் அதுக்கு அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்போ இருக்கும் அது. அண்ட் மொராலிட்டி. ஓகே தீமைகளை வந்து சினிமாவில் சொல்லவே கூடாது அப்படின்ற இந்த அடிப்படை பிரின்சிபல் தான் பேசிக் பிரின்சிபல். இந்த அடிப்படை கொள்கையை பேஸ் பண்ணி தான் சென்சார்ஷிப் வந்து இப்போ செயல்படுது. ஓகே அண்ட் சட்டப்படி அந்த செக்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5B2. ஓகே அதில் தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டீட்டெயில்டு இது வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் அதுக்கப்புறம் டீட்டெயில்டு பிரின்சிபல்ஸ் வந்து பார்க்கலாம் அது. ஓகே ஸோ இப்போ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. எ ஃபிலிம் இஸ் ஜட்ஜு இன் இட்ஸ் என்டையர்லி ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஓவர் ஆல் இம்பாக்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்ட் இன் த லைட் ஆஃப் த பீரியட் டிபிக்டட் இன் த ஃபிலிம். என்னென்னா அந்த ஒரு படத்துடைய கதை வந்து எந்த காலகட்டத்திலாம் அப்போ இருந்தாலும் அப்போ இட் டசன்ட் மேட்டர். அந்த படம் பார்த்த பிறகு ஓவரால் இம்பாக்ட் ஓகே பார்த்து முடிச்சிட்ட பிறகு வெளில வந்த உடனே அவன் மனசில் எந்த மாதிரியான பாதிப்பும் தாக்கமும் ஏற்படுத்தும். இதை இதன் அடிப்படையில் தான் அந்த சென்சார் போர்டு வந்து செயல்படணும். ஓகே ஸோ இந்த படம் பார்க்கும்போது இந்த சீனை என் மனசை பாதிக்குது அப்படின்னா அதை வந்து க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு சென்சார் போர்டுக்கு முழு உரிமையும் உண்டு முழு உரிமை அதிகாரமும் உண்டு. அண்ட் இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். ஓகே ஸோ டீட்டெயில் அப்படியே அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இது பார்க்கலாம். இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் த மீடியம் ஆஃப் ஃபிலிம் ரிமைன்ஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் சென்சிட்டிவ் டு வேல்யூஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஓகே அதான் அந்த பழைய பிரின்சிபல் தான் அது. அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் சென்சிட்டிவ் டு வேல்யூ. ஓகே நல்ல விஷயங்கள் இப்போ கெட்ட விஷயங்கள் எக்காரணம் கொண்டு சொல்லக்கூடாது அண்ட் சமுதாயத்தை சீரழிக்கிற மாதிரியான எந்த ஒரு மெசேஜும் ஃபிலிம் படத்தில் இருக்கக்கூடாது. ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் ஆர் ஆர்ட் அன்டியூலி கர்வ்ட். ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் படைப்பு சுதந்திரம் அப்படின்ற பேரில் இஷ்டத்துக்கு சொல்கிற எந்த ஒரு கருத்தையும் சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. இதன் அடிப்படையில் தான் சென்சார் போர்டு வந்து இப்போ செயல்படுது. படைப்பு சுதந்திரம் எல்லாருக்கும் தேவை தான் அது. பட் அது அதுக்காக இஷ்டத்துக்கு இப்போ எந்த ஒரு ஃபிலிம் டைரக்டரும் செயல்பட முடியாது. அண்ட் அடுத்தது சர்டிஃபிகேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டு சோஷியல் சேஞ்சஸ். இப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தாலும் ரிலீஸ் ஆகலைனாலும் அது இந்த அரசாங்கம் தான் பொறுப்பெடுத்துக்குது. ஓகே இப்போ ஒரு படத்தினால கலவரம் இது ஸ்ப்ரெட் ஆகுது இப்போ அப்படின்னாலும் அல்லது அந்த படத்தினால நல்ல விஷயங்கள் வந்து இப்போ மக்கள் மனசில் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னாலும் அது இந்த அரசாங்கம் தான் எடுத்துக்கும் அண்ட் இப்போ அந்த பொறுப்பு வந்து இப்போ கவர்மெண்ட் தான் அப்படின்ற அந்த பிரின்சிபல் அடிப்படையில் தான் இந்த சென்சார் போர்டு வந்து செயல்படுது. The medium of film provides a clean and unhealthy and healthy entertainment. So padangal vandu healthy entertainment. Okay oru jolly ah irukano and adanal endha vagiliyum oru thani nabarukku and samudayathukku thingu varakudadu. Okay idu idan adipada indha nokathil dhaan oru padamo edukano appdin dhaan andha nokathil dhaan padam eduthirukangala appdin check pandrathu sensor board odaya vela adu. As far as possible, the film is of aesthetic value and cinematically of a good standard. And censor board innum edha encourage pannaduna makkalukku nalla kartha solra andha padangala vandu censor board vandu encourage vandu pannudhu. Okay, so idu basic objectives. Detailed guidelines appdina pathinga na
anti social activities such as violence are not glorified. So violence vanmurai kaatchiye vandu glorify panni perumaiya ortha vandu vanmurai la veedu padrana adha anda adha vandu anda seyala perumaiya anda kaatchiye vandu irukkudadu. ஓகே ஸோ வன்முறைகளில் வந்து வன்முறை காட்சியை வந்து குளோரிஃபை பண்ணுற மாதிரி சீன்ஸ் வந்துருக்கக்கூடாது. ஸோ இது ரூல் நம்பர் ஒன். அடுத்தது த மோண்டஸ் ஆப்பரண்டி ஆஃப் கிரிமினல்ஸ் அதர் விஷுவல்ஸ் ஆர் வேர்ட்ஸ் லைக்லி டு இன்சைட் கமிஷன் ஆஃப் எனி அஃபன்ஸ் ஆர் நாட் டிபிக்டட். ஸோ கெட்டவங்களை வந்து குளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கவே கூடாது. அந்த மாதிரி காட்சிகளும் அண்ட் இப்போ இருக்கக்கூடாது. சீன்ஸ் ஷோயிங் இன்வால்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் வயலன்ஸ் ஆஃப் விக்டிம் perpetrators or as a forced witness to violence or showing children as being witness to violence. So குழந்தைங்க வந்து எந்த ஒரு வன்முறை காட்சிகளோ கொலை பண்ணுற மாதிரியான காட்சிகள் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ பயங்கரமான படத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து பயங்கரமான வன்முறை காட்சியை பார்க்குற மாதிரி சீன்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே ஸோ இது மூணாவது பாயிண்ட். அண்ட் ஐ மீன் குழந்தைங்க மட்டும் இல்லை அண்ட் ஃபிசிக்கலி இப்போ சேலஞ்சு பீப்புள் அண்ட் மிருகங்களை வந்து படித்து இது பண்ணுற மாதிரியான காட்சிகள் இதெல்லாம் எதுவுமே இப்போ படத்தில் வந்து இருக்கக்கூடாது. பாயிண்ட்லெஸ் ஆர் அவாய்டபிள் சீன்ஸ் ஆஃப் வயலன்ஸ் குரூயல்டி அண்ட் ஹாரர் சீன்ஸ் ஆஃப் வயலன்ஸ் ப்ரைமர்லி இன்டென்டட் டு ப்ரொவைட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் சச் மே ஆஸ் மே ஹாவ் எஃபெக்ட் ஆர் டீசென்சிடைசிங் ஆர் டீஹியூமனைசிங் பீப்புள் ஆர் நாட் ஷோன். வயலன்ஸ் சீன் வந்து காரணமே இல்லாமல் படத்தில் வந்து வரையக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த வன்முறை காட்சியை வந்து இப்போ வச்சுக்கலாமே தவிர எந்த வகையிலையுமே காரணமே இல்லாமல் வன்முறை காட்சிகள் படத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு சென்சார் போர்டு கிளியராக சொல்லுது. அதுக்கப்புறம் சீன்ஸ் விச் ஹாவ் எஃபெக்ட் ஆர் ஜஸ்டிஃபைங் ஆர் குளோரிஃபைங் அண்ட் ட்ரிங்கிங் சீன். ஸோ இப்போ ஸ்மோக் பண்ணுற சீனு அண்ட் குடிக்கிற சீனை வந்து குளோரிஃபை பண்ணுற மாதிரி இப்போ சீன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சீன்ஸ் டெண்டிங் டு என்கரேஜ் ஜஸ்டிஃபை ஆர் கிளாமரைஸ் ட்ரக் அடிக்ஷன் ஆர் நாட் ஷோன். ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரக் அடிக்டாக இருக்கிறத வந்து எந்த வகையிலையுமே நியாயப்படுத்துகிற மாதிரி சீன்ஸ் வந்து இப்போ இருக்கவே இப்போ கூடாது. அண்ட் தென் ஹியூமன் சென்சிபிலிட்டிஸ் ஆர் நாட் அஃபண்டட் பை வல்காரிட்டி ஆர் அப்சீனிட்டி ஆர் டெப்ரவிட்டி. ஸோ பெண்கள் அண்ட் எந்த ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனுஷங்களை வந்து ஒரு அப்சீனாக ஒரு வல்காராக மோசமாக காட்டக்கூடாது. ஓகே மனுஷங்களை மெயினாக மனுஷங்களை அண்ட் பெண்களை வந்து இப்போ அவங்களாம் வேஸ்ட்டு மோசமானவங்க அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து மக்கள் மனசில் விதிக்கக்கூடாது. அந்த மாதிரி சீன்ஸை வந்து எந்த ஒரு ஃபிலிம் மேக்கரும் பண்ணக்கூடாது. சச் டுவெல் மீனிங்ஸ் ஆப்வியஸ்லி கேட்டர் டு பேசர் இன்ஸ்டிங்க்ட் ஆர் நாட் அலவுடு. ஸோ இப்போ இது இப்போ செக்ஸியான டபுள் மீனிங் டைலாக்ஸ் வந்து என்ன சொல்கிறது அது என்டர்டெய்னிங்காக நிச்சயமாக இருக்கும். சென்சார் போர்டு தான் சொல்லுது அது அப்படியே பார்க்க ஜோக்காகவும் அண்ட் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஆனாலும் அந்த இப்போ அந்த மாதிரி வசனங்கள் வந்து சினிமாவில் வந்து இருக்கக்கூடாது. சீன்ஸ் டீக்ரேடிங் ஆர் டெனிகிரேட்டிங் அ உமன் இன் எனி மேட்டர் அதான் இப்போ பெண்கள் இப்போ வந்து எப்போவுமே குளோரிஃபை பண்ணுற மாதிரி மதிக்கிற மாதிரி தான் சீன்ஸ் வந்து படங்களை வந்து இப்போ இருக்கணும். அண்ட் அடுத்த பாயிண்ட் சீன்ஸ் இன்வால்விங் செக்ஷுவல் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் லைக் அட்டெம்ப்ட் டு ரேப் ரேப் ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் மாலஸ்ட்ரேஷன் ஆர் சீன்ஸ் ஆஃப் எ சிமிலர் நேச்சர் ஆர் அவாய்டட் அண்ட் இஃப் எனி சச் இன்சிடென்ட்ஸ் இஸ் ஜெர்மேன் டு த தீம் they shall be reduced to the minimum or details are shown. So, பெண்களை அடிக்கிற மாதிரியோ அண்ட் அவங்கள வந்து இப்போ என்ன சொல்கிறது அவங்க அனுபவிக்கிற கொடுமைகளை வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடாது. ஓகே அப்படியே பெண்கள் கொடுமைகள் வந்து அனுபவிச்சாலும் அதை வந்து இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கி சொல்லணும் அது. ஓகே ஸோ இப்போ அதுக்கு படத்துக்கு தேவை அப்படின்னா அண்ட் எஸ்பெஷலி இந்த ரேப் சீன் வந்து படத்தில் வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த ரேப் சீனை எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக அப்படியே காட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக காட்டணும் அது அது எந்த வகையிலையுமே ரொம்ப லென்த்தியாக காட்டக்கூடாது. ஓகே அது கதைக்கு முக்கியமாக இருக்கும் பட்சத்தில் அது இப்போ அந்த சீன்ஸை வந்து இப்போ இது பண்ணலாம் பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்டாக அதை வந்து இப்போ காட்டணும். ஓகே
words or visuals contemporaries or of racial, religious and other groups are not presented. So எந்த ஒரு குரூப் அது மைனாரிட்டியா இருக்கட்டும் மெஜாரிட்டியா இருக்கட்டும் ரிலீஜன் அண்ட் ஜாதிகள் இதை இவங்களை எல்லாம் காயப்படுத்துற மாதிரி தாழ்வா காயப்படுத்துற மாதிரி கூட இல்லை அவங்கள இழிவா தாழ்த்து ஒரு சீனோ ஒரு டைலாகோ இருக்கவே கூடாது. ஓகே, ஸோ அடுத்தது விஷுவல் சர்வேட்ஸ் விச் ப்ரமோட் கம்யூனல் ஆன்டி சயின்டிஃபிக் ஆன்டி நேஷனல் ஆட்டிடியூட் ஆர் நாட் ப்ரெசன்டெட். ஸோ விஷுவல்ஸ் ஆர் வேர்ட்ஸ், ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், பின்னாடி இப்போ படத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சின்ன இப்போ பொருளையாக இருக்கட்டும் அல்லது இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கில்ல எங்கேயுமே அண்ட் இப்போ ஆன்டி நேஷனல் ஆட்டிடியூட் ஆன்டி சயின்டிஃபிக் ஆட்டிடியூடு இப்போ இதெல்லாம் படத்தில் வந்து இப்போ இருக்கவே இப்போ கூடாது. அப்படி இருந்தால் அதை உடனே இப்போ சென்சார் பண்ணிடுவாங்க. த சர்வர்ஜிட்டி அண்ட் இப்போ இன்டெகிரிட்டி ஆஃப் இண்டியா நாட் கால்ட் இன் க்வெஸ்சன். ஸோ இப்போ அதான் இன்டெகிரிட்டி ஒற்றுமை தேச ஒற்றுமையை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு சீன்ஸும் இருக்கவே கூடாது. த செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட் இஸ் நாட் ஜியோபார்டைஸ் அண்ட் என்டேஞ்சர்ட். ஸோ நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்துகிற மாதிரி எந்த ஒரு காட்சிகளும் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட் ரிலேஷன் அதான் ஃபாரின் ஸ்டேட்ஸுக்கு எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். பப்ளிக் ஆர்டர், ஓகே, ஸோ இப்போ இப்போ என்ன சொல்கிறது, வன்முறை வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எந்த ஒரு சீன்ஸும் இருக்கக்கூடாது. விஷுவல்ஸ் ஆர் வேர்ட்ஸ் இன்வால்விங் டிஃபேமிங் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆர் நாட் ப்ரெசன்டெட். எந்த ஒரு மத தலைவரோ அல்லது பொலிட்டிக்கல் லீடர், ஓகே, அரசியல் தலைவர்கள் தலைவர்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணுற மாதிரிலாம் அவங்களை வந்து டிஃபேம் அவங்க மானத்தை வாங்குற மாதிரி இப்போ இருக்கக்கூடாது. ஒரு கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் தப்பு அப்படின்ற மாதிரியும் இது இப்போ படத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பிளனேஷன் சீன்ஸ் த டென் டு கிரியேட் ஸ்கான் ஆர் டிஸ்கிரேஸ் ஆர் டிஸ்ரிகார்ட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் அண்டர்மைன் கில்ட்டி ஆர் டிக்னிட்டி ஆஃப் கோர்ட் வில் கம் அண்டர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஸோ இப்போ கோர்ட் அப்படின்னு வர்றப்ப கோர்ட்டை வந்து கோர்ட்டு மட்டும் இல்லை சட்டத்தை ஆமதிக்கிற மாதிரியோ அல்ல இப்போ சட்டத்தை கோர்ட்டையும் ஆமதிக்கிற மாதிரி எந்த சீன்ஸும் இருந்தால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லி கோர்ட்டு வந்து கேஸ் போடலாம் அது. ஓகே, அதுக்கப்புறம் நேஷனல் சிம்பிள்ஸ் அண்ட் எம்பிளம்ஸ் அண்ட் இப்போ இதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குற மாதிரியான சீன்ஸ் தான் இருக்கணும் அது. ஓகே, ஸோ இப்போ எங்கேயோ பேக்ரவுண்டில் வந்து இப்போ நேஷனல் ஆந்தமோ அல்லது இப்போ வாட் இஸ் இட் நேஷனல் சிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்குது அண்டு இந்த இப்போ இது நேஷனல் சிம்பிள்ஸை அவமதிக்கிற மாதிரியான காட்சிகளும் எந்த படத்துலையும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் சென்சார் போர்டுடைய டீட்டெயில்டு இப்போ கைட்லைன்ஸ், சரிங்களா? அண்ட் இப்போ வித் திஸ் வீடியோ அண்ட் மிட் செமஸ்டருக்கான போர்ஷன் வந்து இப்போ முடியுது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மிட் செமஸ்டர் எக்ஸாம். தேங்க்யூ.